மருத்துவ பீட விடுதி மீதான தாக்குதல் பின்னணியில் ராஜாங்க அமைச்சர். ஜாலில் கற்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையில் 440 பேர் உயிரிழப்பு. கடலில் நீராடு சென்ற சிறுவனுக்கு நேர்ந்த கதி. முடங்கியது யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் ஏனியன் வீதி. பன்முகப்படுத்தப்பட்ட 100,000 வேலைகள் அபிவிருத்தி திட்டம். கம்பகா மாவட்டம் ராகுவி மருத்துவ பீடத்தின் ஆண்கள் விடுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்துமாறு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சரத் வீரசேகர உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய தகுதி தராதரம் பாராது சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தான் போலீஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 15 பேர் கொண்ட குழுவினர் 2 வாகனங்களில் நேற்று விடுதிக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளனர். 2 வாகனங்களில் வந்தவர்கள் ஒருவர் வாகனத்துடன் ஒருவரை அங்குவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். WPKL 2376 என்ற இலக்க தகடு பொருத்தப்பட்ட வாகனத்தையே கைவிட்டுச் சென்றுள்ளனர். இந்த வாகனம் இலங்கை தெங்கு அபிவிருத்தி சபைக்குச் சொந்தமான வாகனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைவிட்டு சென்ற வாகனத்தை பிடித்து வைத்த நபரையும் மாணவர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அத்துடன் தாக்குதல் நடத்த வந்தவர்களில் ஒருவரை பணப்பை விடுதி வளாகத்தில் விழுந்து கிடந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீவகம் ஊர்காவல்துறையில் 2017 ஆண்டு ஜனவரி மாதம் கர்ப்பிணி பெண்ணான ஞானசேகரன் கம்சிகா என்ற சந்தேக நபர் என்ற ஒரு பிள்ளையின் தாய் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். குறித்த பெண் கொலை தொடர்பில் உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான இருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு போதிய ஆதாரங்கள் இல்லாத நிலையில் நீதிமன்றத்தால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நெடுந்தீவை சேர்ந்த நபரொருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த நபரை 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்றொரு கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் நபர் ஒருவரும் தானும் இணைந்தே கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருந்ததாக காவல்துறையினர் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஆலோசனை கோரி இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதற்கான முன்மொழிவுகளை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியுள்ளதா மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் பிரவேசிக்குமா என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்களின் தொடர்ச்சியான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளின் வருகைக்கு ஜப்பான் உதவுவதாகவும் இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு IMF திட்டத்தில் இலங்கை அரசாங்கம் நுழையக்கூடும் என்பதற்கான வலுவான சமிக்ஞை இதுவாகும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் புற்றுநோயால் நாளாந்தம் சுமார் 40 பேர் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் இஷானி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் 2019 ஆண்டில் இலங்கையில் புற்றுநோய்களால் 31,848 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை நாளைய தினம் உலக புற்றுநோய் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அழுத்கம பகுதியில் கடலில் நீராட சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அழுத்கம காவல்துறை பிரிவில் மொரகல்ல பிரதேசத்தில் நேற்றைய தினம் 6 சிறுவர்கள் கடலில் நீராட சென்றபோது நீரில் மூழ்கியுள்ளனர். இதன்போது பிரதேச மக்களால் 5 சிறுவர்கள் மீட்கப்பட்ட போதிலும் ஒருவர் மாத்திரம் மாயமாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலில் காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சிறுவன் 16 வயதுடைய கழுவு மோதர அழுத்கம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. அழுத்கம போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை கண்டித்து ஜால் மாவட்ட செயலகம் மற்றும் ஏனியின் வீதி முடக்கி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் இன்றைய தினம் கடற்றொழிலாளர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜால் மாவட்ட செயலகத்துக்கு செல்லும் பிரதான மூன்று வாயில்களையும் முடக்கி ஜால் மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனத்தினர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துமீறும் இந்திய படகுகளை கைப்பற்ற கோரியும் உயிரிழந்த இரண்டு சிறுவர்களுக்கு நீதி கோரியும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் ஏனியின் மீது ஊடாக வருகின்ற வாகனங்களை மாற்றுப்பாதையில் செலுத்துமாறு கூறி வருகின்றனர். அனைத்து பிரஜைகளினதும் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை வளப்படுத்தும் 100,000 வேலைகள் ஆரம்பிவிருத்தி திட்டம் நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷவினால் நாடு முழுவதும் கிராமத்துடனான உரையாடல் வரவு செலவு திட்டத்தில் இருந்து 100,000 வேலைகள் என்ற திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 336 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய வகையில் 14,021 கிராம சேவை உத்தியோகத்தர் பிரிவுகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படும். அதற்கமைய ஒரு கிராம சேவகர் பிரிவில் 5 அல்லது 6 திட்டங்களை முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் தேவைகள் பொதுமக்களாலேயே அடையாளம் காணக்கூடியதாக செயல்முறை முழுமையாக பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டத்தை 2022 பிப்ரவரி மாதம் 3 ஆரம்பிப்பதற்கு தேவையான தயார்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையை தெரிவித்து நிதியமைச்சர் சமர்ப்பித்த விடயங்கள் அமைச்சரவையால் கருத்தில் கொள்ளப்பட்டது. மருத்துவ பீட விடுதி மீதான தாக்குதல் பின்னணியில் ராஜாங்க அமைச்சர். ஜாலில் கற்பனை பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையில் 440 பேர் உயிரிழப்பு. கடலில் நீராடு சென்ற சிறுவனுக்கு நேர்ந்த கதி. முடங்கியது ஜாழ் மாவட்ட செயலகம் மற்றும் ஏனியன் வீதி. பன்முகப்படுத்தப்பட்ட 100,000 வேலைகள் அபிவிருத்தி திட்டம்.